நள்ளிரவில் தொடர்வண்டியில் அடிபட்ட பயணி தன் தோளில் தூக்கி வந்த காவலருக்கு குவியும் பாராட்டுகள் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இன்று அடிபட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்த பயணி ஒருவரை நள்ளிரவில் தனது தோளில் தூக்கி வந்த காவலருக்கு பொதுமக்கள் மற்றும் பயணிகள் நன்றியை தெரிவித்துள்ளனர் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர் கந்தன் வயது பத்தொன்பது இவர் சென்னையில் உள்ள ஒரு உறவினர் வீட்டிற்கு வந்துள்ளார் பின்பு இன்று இரவு தாம்பரத்திலிருந்து நெல்லைக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் தொடர்வண்டியில் பயணம் செய்துள்ளார் முன்பதிவு இல்லாத டிக்கெட்டில் பயணம் கந்தன் செய்துள்ளார் எனவே கந்தன் ஆபத்தான முறையில் கவிதன் அருகே அமர்ந்து வந்ததாக தெரிகிறது தொடர்வண்டி செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் அருகே வந்தபொழுது நள்ளிரவு பத்து மணி அளவில் எதிர்பாராத விதமாக கந்தனின் கால் பிளாட்பாரம் ஒன்றில் மோதி உள்ளது வழியால் துடித்த கந்தன் தொடர்வண்டியில் கத்தி உள்ளார் இதனை அடுத்து நிறுத்துமான செங்கல்பாட்டில் தொடர்வண்டி நின்றுள்ளது பரனூர் தொடர்வண்டி அடிப்பட்ட கந்தன் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு வருவதற்குள் ரத்தம் அதிகம் வெளியேறி சுயநினைவின்றி இருந்துள்ளார் இதனை அடுத்து உடனடியாக அங்கிருந்த பயணிகள் கூச்சலிட்டு காவலர் மற்றும் தொடர்வண்டி அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர் நள்ளிரவில் பணியில் இருந்த காவலர் தயாநிதி என்பவர் உடனடியாக மயங்கி விழுந்திருந்த கந்தனை சற்றும் யோசிக்காமல் தோளில் தூக்கிக் கொண்டு உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு ஆறாவது நடைமேடியில் இருந்து தொடர்வண்டி நிலையம் நுழைவு வாயில் வரை தூக்கி வந்துள்ளார் காவலரின் துரித நடவடிக்கையால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கந்தனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆபத்தான கட்டத்தை கண்கள் கண்ணன் கடந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் காவலரின் இந்த செயல் பாராட்டுக்களை பெற்று வருகிறது